அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி, மைண்டு ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டேது, சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆகிடுது அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த உடல் உழைப்பு இன்றைக்கி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி அன்னைக்கு வந்து களப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வயக்காட்டில் வந்து எடுத்து அவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. ஒரு சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்காக தான் இருக்குது. பெரிய லெவலில் வந்து உடல் உழைப்புக்கான விஷயமே இங்கே இல்லை. பட் இருந்தாலும் ஏன் இந்த டயர்டு அப்படி வருது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சலிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. எண்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரொம்ப ஒரு மெயினான விஷயமா இருக்குது. இப்போ எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 60,000 to 72,000 எண்ணங்கள் வருது அப்படின் போது, அந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே வரும் எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் திங்கிங்க்கு மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சோர்வு தன்மைக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் குழந்தைய நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 to 10 மேலே கூட பண்ணோம். ஆனால் அது அவ்வளோ எனர்ஜியாக பண்ணோம். இதுவே நம்ம வந்து ஒரு முறையோ அல்லது 2 பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி வந்து டவுன் ஆகிடும். சே, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை வந்து ஒரு மாடிப்படி ஏறி இறங்குது அப்படின்னா, சலிக்காமல் ஒரு 4 to 5 ஒரு அது 20 to 30 இருக்கும். ஆனால் அதை ஏறி ஏறி ஒரு 4-5 இறங்கினா கூட அதுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ஏன் நம்மளுக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னா, அதில் சலிப்புத்தன்மை வந்துடுது. ஆனால் அந்த குழந்தைக்கு அதில் சலிப்புத்தன்மையே வரல. அப்போ எப்போ சலிப்புத்தன்மை வருதோ மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து டயர்டுக்குள்ளே போயிடுது. அப்போ இப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையை பற்றின பயம் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, என்னோடய வாழ்க்கை வந்து கடைசியில் இந்த மாதிரி முடிஞ்சிருமோ அப்படின்ற பயம் வரும்போது, அது நல்ல ஒரு திங்கிங் நீங்கள் போகிறீங்க. டீப்பான ஒரு திங்கிங்கில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு நெகட்டிவாக போகும்போது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க கடைசியில் ஒரு டயர்ட்னஸ்க்குள்ளே போயிடுது. மைண்ட் ஒரு அப்செட்டான ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிடுது, ஒரு டயர்டான ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு நல்ல செம்ம ஜாலியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய லெவலில் மைண்ட் வந்து ஒரு டிப்ரெஸான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே போவாது, ரிலாக்ஸாகவும் இருக்கும், டயர்டாகவே ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கேம் நீங்கள் விளையாடிட்டே இருக்கிறீங்க, டயர்டாக இருப்பீங்களா? நிச்சயமாக அந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் அதில் விளையாட என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் சலிப்புத்தன்மை ஏற்படும் போது ஒரு டயர்ட்னஸ்க்குள்ளே வந்துடும். அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் எப்போ அது உங்களுக்கு மைண்டு எடுத்துக்குதோ அப்போது ஒரு டயர்ட்னஸ்க்குள்ளே போயிடுவீங்க. அப்போது பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக மனசு அந்த மைண்ட் என்பது டயர்ட்னஸ்க்குள்ளே போகவே போகாது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அழகான ஒரு காட்சிகளாக பார்க்கணும். இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து க்ரீனிஷாக இல்லை, பார்க்குறதுக்கே வந்து பெரிய லெவலில் வந்து அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து மைண்ட் ரிலாக்ஸை வந்து நீங்கள் தாண்டி போக ஆரம்பிச்சிருங்க, ஒரு டிப்ரெஸான ஸ்டேட்டில் போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒர்க்கும் உங்களுக்கு பிடிக்கல, சுற்றி பார்க்கக்கூடிய காட்சிகளும் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை லோவாக ஆக்கக்கூடிய தன்மையிலே இருக்குது. அப்படின் போது சுற்றி உள்ள விஷயத்தை வந்து நீங்கள் அழகுப்படுத்தணும். பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்கணும், அதை பார்க்கும்போதே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவையற்ற விஷயங்களை கொண்டு போய் நீங்கள் திங்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். அப்போ தான் வந்து அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இப்படி பாதிப்பை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற திங்கிங்கில் போகாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது, எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்து முடிந்தது. அதாவது நடந்த விஷயத்தையும் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுன்னு எடுத்துக்கணும், நடக்க இருக்க விஷயத்தையும் நல்லபடியாக நடக்க இருக்குன்னு எடுத்துக்கணும், நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தையும் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு திங்கிங், அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த மனம் என்பது பாதிக்கப்படாது, ரிலாக்ஸான ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. அப்போ என்ன அப்படின்னா, நல்லா நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மெயினாக இங்கே ஒரு பங்கு வகிக்குது. அப்போது வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நடக்கணும்னா நடந்ததாகும். நம்மனால இப்போ என்ன பண்ணி மாற்ற முடியும் அப்படின்னா, ஏதோ ஒரு செயல் பண்ண முடியும். அப்போ அந்த செயலை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் என்பது இறைவன் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருணும். அப்போ லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் இதுக்கு வந்து மெயினான ஒரு கருவியே. நீங்கள் வந்து பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை வந்து ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தாலோ, நிச்சயமாக மனம் என்பது ஒரு சோர்வு தன்மைக்குள்ளே போகும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை 100% செய்யணும். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கலையா இருந்தாலும், பிடிச்ச தன்மைக்கு அதை எப்படி நம்ம கொண்டு போய் மைண்டை ஏமாற்றி அதை சந்தோஷமாக செய்கிறதுன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நல்லா என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, மனம் என்பது டயர்டுக்குள்ளேயே போகாது.
மனம் டயர்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சலிப்பு தன்மை மட்டும்தான். உங்களுக்கு எப்போ அது மேலே வந்து ஒரு விரக்தி தன்மை ஏற்படுதோ, அதில் எப்போ வந்து ஒரு சலிப்பு தன்மை ஏற்படுதோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருந்து தாண்டி உள்ளே வந்து ஒரு டைட்னஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைட்னஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடலும் என்ன ஆகும்னா சோர்வு தன்மைக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை டயர்ட் ஆகுது அப்படின்னாலே உடம்பும் வந்து ஒரு டயர்ட் ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு வந்து திங்கிங் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தூக்கமான ஒரு நிலை வந்து கொண்டு போய் உங்களை படுக்க வச்சிடும். ஏன்னா மனம் சோர்வடையும் போது உங்கள் உடலும் சோர்வடைஞ்சிருது. அப்போது மைண்டை நீங்கள் எப்படி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னா சுற்றி உள்ள விஷயங்களை அழகாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களா, மைண்டுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயமா நீங்கள் வந்து பார்க்கணும். கேட்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நீங்கள் பாட்டெலாம் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். என்ன காரணம்னா அவ்வளோ எந்துவாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த செல்கள் தூண்டப்படுது, சந்தோஷமான விஷயங்களில் தூண்டப்படுது. தூண்டப்படும் போது மனம் என்பது டயர்டாக ஆகலை அப்படின் போது நீங்கள் எவ்வளோ ஜாலியாக வேணால் நீங்கள் செய்வீங்க, எவ்வளோ நேரம் வேணால் செய்வீங்க அந்த பாட்டு போட்டு விட்டு. அப்போது சுற்றி உள்ள விஷயங்களை உங்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் வச்சுக்கணும். கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு நல்ல விஷயங்களை உங்களை எந்த பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் கேட்கணும். பேசக்கூடிய விஷயங்களும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசணும். நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா திங்கிங்கில் போக ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வரக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும். பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்றத ஒரு மெயினான விஷயம். செய்யக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக செய்யுங்க, நிச்சயமாக மைண்ட் வந்து டைட்னஸ்ல போகவே போகாது. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூட்சமம். ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மைண்டை சோர்வுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக உதவும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.